சீரொன்று தூக்கல் திருவேங்கடமுடையான் பாருண்ண பழமொழியில் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போவளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மதுசூதனவக்ஷதிச்சிதானாம் மகிமானம் விபிருணோனை பூஷணானாம் மசுரந்த கவீர ராகவாரியம் மகிதம் சௌமி தத்ஜமாதிருதாதம். இதனுடைய அர்த்தம், மத்யசூதனனுடைய வக்ஷத்திலே இருக்கும் திருவாபரணங்களின் மகிமையை பற்றி நான் இன்று விளக்கப் போகிறேன். அதற்காக முதலில் மதுராந்தகம் வீரராகவாதாரியர் சுவாமி என்கிற மகானான என்னுடைய மாதாமகரை துதித்து விட்டு தொடங்குகிறேன். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா த்வஜாபரங்காநுஜதா கடாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷிதாமதேனும். இன்றைக்கு மும்மணி கோவிலே வருகின்ற வரி அணையமராக தலங்களாயிலங்கி என்பது. அதிலே அணியமர் ஆகத்து என்ற பகுதி இன்றைய விஷயம். அதிலேயும் ஆகத்திலே அமர்கின்ற அணிகளை பற்றி பேசப்போகிறோம். இந்த சாக்கிலே பகவானின் வடிவத்திலே வட்சஸ்தலத்திலே அமர்ந்திருக்கும் பற்றிய பூர்வாச்சாரிய சூக்திகளை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு இன்று கிட்டியிருக்கிறது. போன வாரமே பார்த்தபடி ஆறு அணிகலன்கள் முக்கியமானவை வட்சஸ்தலத்திலே. எந்த ஆறு? ஸ்ரீவக்ஷம், கௌஸ்துகம், முக்தாகாரம், துளசி, வனமாலை, ஸ்ரீ மகாலட்சுமி என்று ஆறு அணிகலன்கள் வட்சஸ்தலத்திலே இருக்கிற ஏராளமான அணிகலன்களுக்குள்ளே முக்கியமானவை. இந்த ஆறுமே ஒவ்வொரு நாளும் காயத்ரி ஜபத்துக்கு முன் நம்மாலே தியானிக்கப்படுபவை. இந்த ஆறுமே ஒவ்வொரு நாளும் ஆதார சக்தி தர்ப்பணத்திலும் வதுவ திருவாராதனத்திலும் போற்றப்படுபவை. இந்த ஆறுமே பகவத் ஞான சோபானத்தில் ஒரு ஸ்லோகத்திலே சேர்த்து பேசப்பட்டவை. இந்த மூன்று காரணங்களாலே இந்த ஆறையும் அணியமர் ஆகத்து அவரும் அணிகளாக இன்றைக்கும் நாம் அனுபவத்தை தொடரப் போகிறோம். இதில் ஒவ்வொன்றுக்கும் தோராயமாக சராசரி 10 நிமிஷம் வீதம் பேசி பூர்வாச்சாரியர்கள் இந்த ஆறையும் துதிக்கிற விதத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இதிலே முதலாவது எது, இரண்டாவது எது என்றெல்லாம் ஒரு கிரமமும் தேவையில்லை. ஆனாலும் இந்த பாடலிலே இந்த வரியிலே லக்ஷ்மியை அலங்கலாயிலங்கி என்று அணியமர் ஆகத்துக்கு பிறகு அருள் செய்திருப்பதால் லக்ஷ்மியை கடைசியாக கொள்வோம். ஆரையும் சேர்த்து பாடிய மூன்று ஸ்தலங்களை போன வாரம் பார்த்தோமே, அதன் தொடர்ச்சியாக இந்த ஆரையும் தனித்தனியே வர்ணிக்கிற சூக்திகளை ரசிப்பதற்காக போன வாரமே வனமாலையிலே ஆரம்பித்து விட்டோம். வனமாலைக்கும் பகவானின் மூர்த்திக்கும் முழு ஸ்லேடையாக பூர்ண ஸ்லேஷமாக தேவநாயக சந்தாசத்திலே வர்ணப்பிரமேனா என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தை ரசித்தாயிற்று. வனமாலையை பற்றி இன்றைக்கும் தொடர்கிறது. ஆறிலே முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டது வனமாலை. பகவானுக்கு 1000 திருநாமங்கள் அதற்கு மேலும் கூட உண்டு. அந்த திருநாமங்களிலே எவ்வளவிலே இந்த மார்பு அணிகலன்கள் காரணமாக பகவானுக்கு திருநாமங்கள் வந்திருக்கின்றன என்று பார்த்தால், வனமாலி என்று ஒரு திருநாமம்,
என்று ஒரு திருநாமம், ஸ்ரீனிவாசா என்று ஒரு திருநாமம், இந்த மூன்றும் கிரமமாக பணமாலை அணிந்திருப்பதாலும் ஸ்ரீவத்னம் என்கிற அணி இருப்பதாலும் ஸ்ரீதேவியே அணியாக அமர்ந்திருப்பதாலும் வந்த திருநாமங்கள். மார்பிலே நாம் பேசப்போகிற ஆறு அணிகலன்களே மூன்று அணிகலன்களாலே பகவானுக்கு விசேஷமான திருநாமமே வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே இடம்பெற்றுவிட்டது. வனமாலி என்கிற திருநாமம் எங்கே வருகிறது? பகவான் பஜஹானந்தி வனமாலீகலாயுதா என்று வருகிறது. வனமாலை என்றால் என்ன? அவன் வனமாலி என்றதனுடைய உள்கருத்து என்ன? அவனை வனமாலியாக வழிபட்டால் நமக்கு பிரயோஜனம் என்ன? வனமாலைக்கு வேறு பெயர் என்ன? திருமார்பில் இருக்கிற எத்தனையோ அணிகளிலே வனமாலையை மட்டும் குறிப்பிட்டு கூறும் சூக்தி என்ன என்று ஐந்து கேள்விகளுக்கும் நாம் இப்போது விடை காணப்போகிறோம். முதலிலே வனமாலை என்றால் என்ன? வனம் என்றால் காட்டுக்கும் ஜலத்துக்கும் பெயர். அதனால் காட்டு மலர்களாலே ஆன மாலை என்றும் ஜல புஷ்பங்களாலே ஆன மாலை என்றும் பதத்தின் மேலே பார்த்தால் கிடைக்கிற அர்த்தம். ஆனாலும் வனமாலை என்றால் என்ன என்பதை விளக்க தனியே ஒரு ஸ்லோகத்தை நம் பூர்வர்கள் காட்டுகிறார்கள். அதில் வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே ஒரு புஷ்பமாலைக்கு வனமாலை என்று பெயர் வர வேண்டுமானால் அதற்கு மூன்று காரணங்கள் இருக்க வேண்டும். மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும். அதனுடைய நீளம் பற்றி ஒன்று, அது விரிக்கிற புஷ்பங்களை பற்றி ஒன்று, அதனுடைய கட்டமைப்பை பற்றி ஒன்று. இந்த மூன்றும் எப்படி அமைய வேண்டும் என்ற விவரத்தை தருகிறது இந்த ஸ்லோகம். இந்த மூன்று தகுதிகள் இருந்தால்தான் மலர் மாலையானது வனமாலையாகும். முதல் தகுதி என்பது தோளிலே சாத்திக் கொண்டால் முழங்கால் வரை பொங்க வேண்டும். ஜானோ என்றால் முழங்கால், ஆ ஜானோ முழங்கால் வரையில் நந்தினி தொங்குகிறார். இது நீளத்துக்கு ஏற்பட்ட நிபந்தனை. அடுத்ததாக வனமாலையிலே எந்தெந்த புஷ்பங்கள் இருக்கும், எந்த மலராலே அந்த வனமாலையை கொடுக்க வேண்டும் என்றால் கதம்ப மாலையாக இருக்க வேண்டுமா, அதாவது நிறைய வாய் புஷ்பங்கள் சேர்ந்திருக்க வேண்டுமா, மேலும் சர்வத்து சர்வத்து குசுமங்களாலே மிளிர வேண்டுமா, அதாவது எல்லா பருவ காலத்து புஷ்பங்களும் அதில் இருக்க வேண்டுமா. நமக்கு தெரியும் மல்லிகைப்பூவினுடைய பருவம் வேறு, சாமந்தி பூவனுடைய பருவம் வேறு. இந்த ரீதியிலே வெவ்வேறு புஷ்பங்களுக்கு வெவ்வேறு பருவ காலங்கள் இருந்தாலும் நித்தியமல்லி போன்றவை இருப்பதாலும் தெய்வீக புஷ்பங்களுக்கு கால நியமம் இல்லாததாலும் பெருமானுடைய வனமாலையிலே எல்லா பருவத்து புஷ்பங்களும் விளங்குமாம். சர்வ ரிப்பு குசும, இது இரண்டாவது ஜலம் வனமாலையினுடைய லட்சணத்திலே. இந்த லட்சணத்திலே மூன்று ஜலங்கள் சொல்கிறார். மூன்றாவது ஜலம் என்னவென்றால் என்பது இந்த தண்டமாலையிலே மத்திய பாகம் இடைப்பகுதி பருத்திருக்க வேண்டும். இரண்டு நொடிகளிலும் பருமன் குறைந்திருக்க வேண்டும். ஸ்வரங்களிலே போல எல்லாவிடத்திலும் ஒரே பருமனாக இருக்காது வனமாலை. இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு தயாரான மாலைக்கு வனமாலை என்று பெயர். வனமாலைகள் எத்தனையோ இருக்கலாம், இருந்தாலும் அவற்றுக்குள்ளே வைஜெயந்தி என்ற பெயரோடு ஒன்று இருக்கிறது. அது பகவானுக்கே ஏற்பட்ட பிரத்யேகமான வனமாலை. பகவானோடு நித்திய யோகம் கொண்டது, நித்திய சூரிகளிலே ஒன்றானது,
பகவானின் ஆளுமைக்கே ஈஸ்வரத்துவத்துக்கே சின்னமானது. அத்தகைய வைஜயந்தி வனமாலையை காட்டிக் கொண்டிருப்பதால் பகவானுக்கு வனமாலி என்று பெயர். மற்ற பூஷணங்களை விட இது முக்கியமாக கருதப்படுவதாலே ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் என்றார் சுவாமி தேசிகன். வைஜயந்தி அவருடைய விபூஷணங்களிலே முக்கியமாக இருக்கிறது. மேலும் ஒரு தத்துவார்த்தமும் உண்டு. பகவானாலே படைக்கப்படுகிற எல்லா வஸ்துக்களுக்கும் காரணபூதமான பூத சூக்மங்கள் என்பவற்றுக்கு பிரதிநிதி இந்த வனமாலை. இருபூதமாலை வனம் என்று அதிகார சங்கிரம். ஸ்ரீ பராசர பக்தர் பகவத் குண தர்ப்பணத்திலும் ஸ்ரீ பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்திலும் இந்த தேசிக சூக்திக்கு மூலமான சூக்திகளை அருளியிருக்கிறார்கள். அதை அறிவற்றி சகசரநாம நிருத்தியிலே ஒரு ஸ்லோகம் இதிலே இந்த ஸ்லோகத்தை இன்னும் ஒரு கருத்தையும் அறிவிக்கிறார். மந்திரத்தை நமக்கு என்ன பரிசுத்தம் ஏற்படும் என்றால் நகைகள், அதாவது பூஷணங்களை தருமாம் அந்த ஜபம். என்று பிரசித்தமான அஷ்டபதி வரிக்கு என்ன அர்த்தம் என்றால், சந்தனம் பூசிய நீல வண்ணம் கொண்ட திருமேனையிலே பீதாம்பரம் தரித்து வனமாலை சாத்திக் கொண்டவன் என்று அர்த்தம். இவ்வாறாக வனமாலையினுடைய பெருமையை முதலிலே போன வாரத்திலே தேவநாயக பஞ்சாசத்திலும் பிறகு இந்த வாரத்திலே கோபால விம்சதியிலும் விஷ்ணு சகஸ்ரநாம நிருத்தியிலும் அதிகார சங்கிரகத்திலும் இன்னும் சில புத்தகங்களிலும் பார்ப்போம். இது வனமாலை பற்றி. இரண்டாவதாக ஸ்ரீவத்சம் என்பதை பற்றி பார்ப்போம். மச்சமும் மறுவுமான இது அணிகலன்களிலே சேருமா, இது கூட ஒரு பூஷணமா என்ன என்ற கேள்வியை எழுப்பி கத்தியத்ரயத்திலே இதை பூஷணங்களிலே ஒன்றாக சேர்த்திருப்பதை காட்டி ஸ்ரீவத்சுகமுக்தாராம என்று பூஷணம் என்பதன் லட்சணம் அதற்கும் பொருந்துவதை கூறி அதிசய சோபாவகம் என்று திருமார்பில் உள்ள ஆறு அணிகலன்களில் ஒன்றாக அதையும் சேர்த்துக் கொள்ளும் வழக்கத்தையும் பல விடங்களில் காட்டி பார்த்தாச்சு. இப்பொழுது அந்த ஸ்ரீவத்சத்தை பற்றி மேலும் திருமாலுக்கு ஆயிரம் திருநாமங்களிலே ஸ்ரீவத்சவக்ஷாஹ என்பதும் ஒன்று. ஸ்ரீவத்சாங்கர், ஸ்ரீவத்சு சிம்ஹர் முதலிய பெருமாளுடைய பெயர்கள் நம் பூர்வாச்சாரியர்களின் சிலருக்கும் உண்டு. இத்தகைய ஸ்ரீவத்சத்துக்கு மேலும் என்ன பெருமை என்பதை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். யாருக்குமே மார்பிலே மச்சம் இருந்தால் அது சௌபாகியத்துக்கு அடையாளம் என்கிறது சாஸ்திரம். பகவன் மூர்த்தியிலே ஸ்ரீவத்சம் என்கிற மறு பெரிதாக மார்பிலே இருப்பதாலே அது உண்மையிலேயே சௌபாகியத்தை அவருக்கு சூச்சிக்கிறது என்கிறது ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மி வல்லப்ய சௌபாக்ய சின்னம் ஸ்ரீவத்சநாமகம் ஸ்ரீவத்சா அஸ்யாஸ்தி
அப்படின்றது அன்னை பேர் கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி வாலப்யம் என்கிற மகாதோ வாக்கியத்துக்கு மகாலட்சுமிக்கு வல்லவனாகும் அளவுக்கு சௌபாகியம் பெறுவதற்கு சின்னமாக அடையாளமாக விளங்குகிற ஸ்ரீவஸ்தம் என்கிற மருவானது அஸ்ய ரக்ஷதி அஸ்தி இதி இவருடைய திருநாடுகளே இருக்கிற காரணத்தாலே சக அந்த பகவான் ஸ்ரீவத்ஸவக்ஷாக ஸ்மிருதாக என்று அன்வயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதனாலேதான் அவனுக்கு ஸ்ரீவத்ஸவக்ஷர் என்கிற பெயர் ஏற்பட்டது என்கிறது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம நிருக்தி. மேலும் ஆதார சக்தி மந்திரங்களிலே நாம் ஓம் ஸ்ரீவத்ஸாய ஸ்ரீநிவாசாய நமஹ என்கிறோமே, அதற்கு அர்த்தம் சொல்லும் போது எது விசேஷம் எது விசேஷணம் என்று சிலர் தடுமாறுவதுண்டு. இது ஸ்ரீனிவாசனுக்கு பண்ணின நமஸ்காரமா ஸ்ரீவத்ஸத்துக்கு பண்ணின நமஸ்காரமா என்றால், இந்த மந்திரத்திலே ஸ்ரீவத்ஸத்தை தான் நமஸ்கரிக்கிறோம். எப்படிப்பட்ட ஸ்ரீவத்ஸம் என்றால் ஸ்ரீநிவாசமான ஸ்ரீவத்ஸம், அதாவது ஸ்ரீதேவியின் இருப்பிடமான ஸ்ரீவத்ஸம். நட்சத்திரத்திலே ஸ்ரீவத்ஸத்தினுடைய அருகிலே மலர் மகள் அமர்ந்திருக்கிறாள், அது ஸ்ரீநிவாசமாயிற்று. அந்த ஸ்ரீநிவாசமான ஸ்ரீவத்ஸத்துக்கு நமஸ்காரம் பிரதி தினமும் நாம் பண்ணுவது. இதுவரை வனமாலை ஸ்ரீவத்ஸம் என்று இரண்டு அணிகளை பற்றி பேசினோம். ஆகத்து அமர் அணிகளிலே மூன்றாவது அணி கௌஸ்துபம் என்பது. கௌஸ்துபம் என்கிற சமுத்திரத்திலே தோன்றியதாலே இதற்கு கௌஸ்துபம் என்று பெயர் என்று சிலர் சொல்லுகிறார்கள். மணிவரம் என்றால் உயர்ந்த மணி என்ற அர்த்தம். மணிவரம் என்றாலே கௌஸ்துபம் தான். இதன் பெருமையை புரிந்து கொள்வதற்கு பிரதான சதகம் என்கிற சில்லறை ரகசிய கிரந்தம், சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடக கிரந்தம், ரகசியத்ரயசாரம் என்கிற காலக்ஷேப கிரந்தம், காதம்பரி என்ற இதர சம்பிரதாய கிரந்தம் என்று நான்கு கிரந்தங்களிலிருந்து நாம் இப்போது மேற்கோள்களை பார்க்கப் போகிறோம். பிரதான சதகம் என்கிற கிரந்தமே சுவாமி தேசிகருடைய இது எதிலே எது முக்கியம் என்பதை சொல்லும் முகமாக 101 வாக்கியங்களை அடக்கிய அதன் இறுதியிலே கடைசியிலே உள்ள ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில் சில வரிகள் காசினியின் மணிகனைத்தும் காயாவண்ணன் கடை நடுத்த கௌத்துகத்தின் சீர்மை தூவா. இது ரெண்டு வரிகள் மாசி மனம் தெளிவு நிகழ்வுகளெல்லாம் மாலு வந்த ஆசிரியர் வார்த்தை தூவா. கௌஸ்துபமணிக்கு நிகராது. அது பகவானே சமுத்திரத்தை கடைந்து எடுத்துக்கொண்ட உயர்ந்த மணி. இதே மாதிரி இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் மனத்தூய்மை பெற்ற மகர்ஷிகள் அருளி செய்த சூத்திகள் எல்லாம் கூட பகவானின் முகத்துக்கு பார்த்திடமானவர்கள். அதனால்தான் இந்த உபன்யாசங்களிலும் கூட விஷயத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதை விட அதிக முக்கியத்துவம் அந்த விஷயத்தை வெளியிட வருகிற ஆழ்வாராச்சாரியர்களின் சூக்திகளுக்கு. பெரியவர்களின் வார்த்தைகளை சொல்லி சொல்லி அனுபவிக்க வேண்டும், அர்த்தம் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. எல்லா மணிகளிலும் சிறந்தது கௌஸ்துபம் என்ற கருத்தை சொன்னால் போதாது. காசினியின் மணியனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின்
சீர்மை கூவா என்ற வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லி ரசிக்க வேண்டும். அதே போல நிறைய பூர்வாச்சாரிய சூக்திகளை மனப்பாடம் பண்ணி கொண்டு அவற்றை எல்லாம் அடிக்கடி வாயால் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். எண்ணிய நல்வார்த்தைகள் நாம் இசைகின்றோமே, கருத்தை இசைவது இருக்கட்டும், அதற்கு முன்னே வார்த்தையை இசைவோம் இசைப்போம். கௌஸ்துகம் உயர்ந்தது என்பது கருத்து, அதுக்கு வார்த்தைகள் நிறைய உண்டு. இன்னும் ஆணித்தரமாக இதே கருத்தை கூறுகிறார் இதே ஆச்சாரியர் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில். ஏ லோகா நிகவஞ்சி விரல உன்சுகிஷ்டு மகத்ஷு மனய கிந்தைரிதம் சிந்தியதாம் ஸ்ரீவத்ஸ பிரதிவேஷ தீப ருதினா சார்கம் கிமாதாஷ்யதே தத்மோல்லாச நதர்ப்பணே நமனினா ரத்னேஷு ரத்னேஷ்வபி. முதல் அங்கத்திலேயே இந்த ஸ்லோகம், இதனுடைய அர்த்தம் லோகத்திலே எத்தனையோ மணிகள் இருக்கின்றன, மகாதனிகர்களுடைய கிரகங்களிலே அவை இருக்கட்டும், திஷ்டந்து அவை ஊரை ஏமாற்றுபவை. ஏ லோகானிக வஞ்சயந்தி அவற்றின் தேஜ ஒன்றனை அவற்றால் ஆவது என்ன, இதை ஆலோசித்து பாருங்கள். ஸ்ரீவத்ஸம் என்கிற அண்டை வீட்டுக்கு ஏற்றி வைத்த மணிவிளக்கு போலே ஒன்று இருக்கிறதே, பத்மாதேவிக்கு உள்ளாக கண்ணாக ஒன்று இருக்கிறதே, அந்த ஒரு மணிக்கு கௌஸ்துபத்துக்கு ரத்னேஷு ரத்னேஸ்வபி பழைய ரத்னங்களிலும் கூட ஏதேனும் ஒன்றை கூட வைத்து பேச முடியுமா? சார்கம் கிமா பாஷ்யதே, கூட வைத்து பேசும் தகுதி கூட வேறு எதற்கும் கிடையாதே. இப்படி கேட்கிறான் முதல் அங்கத்திலே சூத்திரதாரன் என்று கௌஸ்துபத்தை வர்ணிக்கலாம்படி முராரியினுடைய திருமார்பு அணியாக ஆவதற்கு இவ்வளவு தகுதி தேவையல்லவா? இதைத்தான் பேசுகிறார் ஸ்ரீமத் ரகசியத்ரைபாரத்தினுடைய ஆரம்பத்திலே. இந்த ஸ்லோகம் ஆரம்பத்திலே இருப்பதாலே மந்திரபொட்ட காலங்களிலே சேவிக்கப்படுவதாலே நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்தவரி. மணிவர இகசௌரேர் நித்யஹிருத்யோபி ஜீவஹ என்பது, இதிலேயே இது உடன் வந்த செழுதி போல் திருவாலிதயம் மறுவிடமென்ன மலரதி சூடும் வகை பெறுநாம் என்ற பாசுரத்திலும், செழுமணி போலே திருவாலிதயம் மறுவிடம் என்ன நாம் என்று சொன்னதைத்தான் மணிவர இவ சௌரேஹே நித்ய ஹிருத்யோபி ஜீவஹ என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிறார். செழுமணி என்பதற்கு பதில் மணி வரக, திருமால் இதயம் இடம் என்பதற்கு பதில் சௌரேஹே ஹிருத்யஹ என்று, நாம் என்பது ஜீவஹ என்று. பகவானுக்கு கௌஸ்துபம் எப்படி நித்ய ஹிருத்யமோ அதே போல ஜீவாத்மாவும் என்பதை. ஹிருத்யம் என்றால் ஹிருதயத்துக்கு அருகில் இருப்பது என்று ஒரு அர்த்தம், மனசுக்கு உகந்தது என்று இன்னொரு அர்த்தம். ரெண்டு அர்த்தங்களும் ரெண்டுக்கும் பொருந்தும், அதாவது கௌஸ்துபத்துக்கும் பொருந்தும் ஜீவாத்மாவுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். கௌஸ்துபம் போல ஜீவாத்மா என்று சொல்வதிலே இன்னும் ஒரு உத்தரவு இருக்கிறது. புருடன் மணிவரவா மூல
சுரகுருதி என்ற அதிகார சங்கிரக பாடலின்படி பார்த்தால், புருஷன் என்கிற ஜீவாத்மாவே மணிவரம் என்கிற கௌஸ்துவம், நாம் அஸ்திரபூஷணங்களாக திருமேனியிலே இருப்பதை பற்றி நாம் இதுமணி கோயிலே வேறொரு பாசுரத்திலே பார்க்கப் போகிறோம். சித்திரமணிதனத்துவில் அஸ்திரமணியன என்ற பாசுரத்தில் அதன்படி ஜீவ தத்துவம் கௌஸ்துபமாகவும் மூல பிரகிருதி என்ற தத்துவம் ஸ்ரீவத்சமாகவும் இருக்கிறதாம். இப்போது புரிகிறது கௌஸ்துபம் ஜீவர்களாகிய நமக்கு ஏன் முக்கியமாகிறது என்பது. மறுபடி இதற்கு முன்னே சொன்ன விஷயத்துக்கு வருவோம். கௌஸ்துபம் மணிகளுக்குள்ளே தலை சிறந்தது என்பது விஷயம். இது நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டுமில்லை, இத்திர சம்பிரதாயத்தினரே கூட இந்த உண்மையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிகனுக்கும் முற்பட்ட பானபட்டன் என்று ஒரு மகாகவி காதம்பரி என்ற ஒரு கத்திய காவியத்தை எழுதியிருக்கிறான். இது ஒரு புதிய நம் ஒரு நாவல், ஒரு கட்டுக்கதை. அதுவே ஒரு சந்தர்ப்பம், ராணி விலாசவதி கருவுற்றிருக்கிறாள். அவளுக்கு ஏற்பட்ட நெடுநாள் வாஞ்சையை நிறைவேற்ற வந்த அந்த கர்ப்பத்தாலே அவளுடைய அழகு கூடிற்று. இதை ஓரிரு உவமைகள் மூலம் தெரிவிக்க விரும்பினான் கவி. இதோ அவனுடைய வாக்கியம். ஏன நந்தனவனாஜிதேனூதனீவனா சா கர்ப்பத்தாலே நந்தனவனராஜிகி பாரிஜாத்தேன இவ தேவலோகத்து நந்தனத்தோட்டமானது உத்யானமானது பாரிஜாதத்தினாலே போல மதுசூதனவக்ஷஸ்தலி கௌஸ்துபமணினா இவ மதுசூதனுடைய திருமார்பானதி கௌஸ்துபம் என்கிற ரத்தத்தினாலே போல தா சுதராம் அராஜன தன்னுடைய வாசகர்களுக்கெல்லாம் எளிதில் புரிகின்படியாக எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற ரெண்டு திருஷ்டாந்தங்களை தருகிறான் பானபட்டன். முதல் திருஷ்டாந்தம் நந்தனவனத்துக்கு பாரிஜாத மரம் போல, இரண்டாவது திருஷ்டாந்தம் மதுசூதனின் மார்புக்கு மணியான கௌஸ்துபம் போல. இந்த ரெண்டும் போல இது விலாசபதி ராணிக்கு கருவில் இருக்கும் குழந்தை. என்ன திருஷ்டாந்த பொருத்தம், அவளிலே ஒரு முக்கிய பங்காகும் அவளுக்கு அணிகலனாகவும் உலகெல்லாம் போற்றுகிற வஸ்துவாகவும் இருந்தது அந்த குழந்தை என்பதை, அதே போல இருக்கிற கௌஸ்துப திருஷ்டாந்தம், அதே போல இருக்கிற பாரிஜாத திருஷ்டாந்தம், நந்தனவனத்திலேயே ஒரு பகுதியான பாரிஜாதம் அந்த நந்தனவனத்துக்கே அலங்காரமாகவும் லோகமெல்லாம் போற்றுகிற கல்பக விருட்சமாகவும் இருக்கிறது. மதுசூதனத்துடைய திரிவேணியிலே ஒரு முக்கிய பங்காக இருக்கிற கௌஸ்துபமணி அந்த மதுசூதன வட்சத்துக்கு அலங்காரமாகவும் லோகமெல்லாம் துதிக்கிற வஸ்துவாகவும் இருக்கிறது. ஆகையாலே உவமணி பொருந்துகிறது. ரெண்டு திருஷ்டாந்தங்கள் மூலமாக இப்படி காட்டுகிறான் கவி. அந்த அளவுக்கு கௌஸ்துபத்தினுடைய பெருமை நாடறிந்ததாக இருந்தது. இவ்வாறாக நாலந்து கிரந்தங்களிலிருந்து நாலந்து விதமாக கௌஸ்துபமணியனுடைய பெருமையை புரிந்து கொண்டோம். அடுத்து நாலாவதாக ஹாரம் என்கிற அலங்காரத்துக்கு போவோம். ஹாரம் என்பது முத்தாரம்.
இதை சிறப்பித்து கூறுகிற வசனங்கள் நிறைய உண்டு. தமிழ்ல ரெண்டு, சம்ஸ்கிருதத்துல ரெண்டு இப்ப பார்க்க போகிறோம். முதலிலே திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி திராளில் அமலநாதி திரான் என்கிற பிரபந்தத்திலிருந்து, காட்டவே கண்ட பாதம் கமல நல்லாடையுந்தி தேத்தரு முதலபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் என்கிற வரிசையிலே திருமார்பு, அதற்கு திரைவாட்டமில் கண்கள் மேனி என்று சொல்கிற மேனி, இந்த திருமார்பு வர்ணனத்திலேயும் மேனி வர்ணனத்திலேயும் இருக்கிற வரிகள் இப்பொழுது இரண்டு வெவ்வேறு பாசுரங்களிலிருந்து வரிகள். திருமார்பு திருமார்பு வர்ணனத்திலே அரங்கத்தம்மான் திருவார மார்பதன்றோ அடியேனையான் கொண்டதே. திருவார மார்பு என்றால் திரு ஆர மார்பு என்று பதம் பிரிக்க வேண்டும். திருவையும் ஹாரத்தையும் கொண்ட மார்பு. திருமேனி சௌந்தரிய வர்ணனத்திலே கோலமாமணியான முத்து தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்கிறவர்கள். இந்த இதிலேயும் இரண்டிலேயும் ஹாரத்தினுடைய அழகிலே ஈடுபட்டு பேசுகிறார். முத்துத்தாமம் என்பது ஹாரம். இதை சுவாமி தேசிகன் தமது முனிவாகன போகம் என்கிற வியாக்கியானத்திலே, முனிவாகன போகம் என்பதே அமலநாதிக்கிறான் பத்து பாட்டுக்கும் வியாக்கியானமாக அமைந்தது. அந்த வியாக்கியானத்திலே இதை இப்படி ரசிக்கிறார் திருப்பாணாழ்வார் சாதித்திருப்பதை மணிப்பிரமாண சூக்தி. அழகு வெள்ளத்துக்கு அணை போலினார் போல் இருக்கிற ஆரத்தையும் உடைத்தான திருமார்கன்றோ சுவாபாவிக சேஷத்வானுபவருகனாய் அதற்கு மேலே குணைர்தாசிய முப்பாக தனுமான என்னை ஸ்வரூபானுரூபமான ஸ்தோத்ராதி சேஷ விருத்தியிலே மூக்கி அதற்கு இலக்காய் நின்றது. மூலத்தில் இருக்கிற சுத்தி ஆர மார்பு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டது என்று, ஆர மார்பு அது அன்றோ என்பதை அழகு வெள்ளத்துக்கு அணை கோவில் ஆற்போவிருக்கிற ஆரத்தையும் உடைத்தான திருவார்கன்றோ என்கிறார். பிறகு அடியேனை என்பதற்கு சுவாபாவிக சேஷத்வானுபவ ரசிகனாயிற்கு மேலே குணைத்தாத்தியமுபாததுமுபான என்னை என்கிறார். அதற்கு பிறகு ஆட்கொண்டதே என்பதற்கு ஸ்வரூபானுரூபமான ஸ்தோத்ராதி சேஷ விருத்தியிலே மூட்டி அதற்கு இலக்காய் நின்றது என்கிறார். இப்படி இந்த மணிப்பிரமாள சுத்தி மூல சுத்திக்கு பதத்துக்கு பதம் அனுரூபமாக அமைந்த வியாக்கியான சுத்தி. அதே போல கோலமாமணியாரம் என்ற இரண்டு வரிகளுக்கும் கூட அப்பயான மணிப்பிரவாள சுத்தி மூலமாக வியாக்கியானம் சுவாமி தேசிகனுடையது. வாசிப்பதற்கே மதுரமாக இருக்கும். கோலமாமணியாரமும் நாச்சியாருக்கு கோவில் கட்டணமாயிருக்கிற திருவாரூருக்கு ஒரு ரத்ன பிரகாரம் போலே அபிரூபமாய் அதிமகத்தாய் மகார்க ரத்னமான திருவாரமும் முத்துத்தாமமும் சன்னவீரமாயும் ஏகவல்லியாயும் திருதரமாயும் பஞ்சதரமாயும் உள்ள திருமுத்துவடங்களும் முடிவில்லதோரில் நீலமேனி அதிசயகரமாய் அனந்தமாய் அத்விதீயமான அதிருத்தத்தை உடைத்தாய் காலமேகம் போலே சமாரமான திருமேனியும் ஆபரணங்களுக்கு முடிவில்லதோரெழிலே உண்டாக்கும்படியான நீலமேனி என்னவுமாம் ஐயோ நிறுகொண்டதன் நெஞ்சினையே. இதிலே இந்த வியாக்கியானத்திலே ஒன்று கவனிக்க வேண்டும். மூலத்திலே இருக்கிற பதங்களுக்கு அரியாயமான பதங்களை மட்டும்
தொகுத்து தான் இடுகிறார். உதாரணமாக முடிவில்லதோரில் என்பதற்கு அனந்தமாய அத்விதீயமான அபிருத்தியத்தை உடைத்தா என்று சொல்லும் பொழுது முடிவில்லது என்பதை அனந்தமா என்ற பதத்தாலும், ஓர் என்பதை அத்விதீயமான என்ற பதத்தாலும், எழில் என்பதை அபிருத்தியம் என்ற பதத்தாலும் சொல்லியிருக்கிறார். பிறகு பரியாடு பதங்கள் இடுவதோடு நின்றுவிடாமல் அவற்றின் உள்கருத்தையும் தெரிவிக்கிறார். நீலமேனி என்றால் காலமேகம் போலே சமஹரமான தெரிவித்தேனியும் என்று சமஹரமான என்ற புது விசேஷணத்தை இட்டு இந்த வியாக்கியானத்திலிருந்து முனிவாகன மோகம் என்ற தேசிக வியாக்கியானத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற கருத்துகள் ஐந்தாறு புதுசாக உண்டு. ஒன்று, ஹாரம் என்று மட்டுமே மூலத்தில் இருந்தாலும் உரையிலே அழகு வெள்ளத்துக்கு அணைகால் நட்போதே இருக்கிற ஹாரத்தை என்கிறார். எம்பெருமானுடைய அழகு வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருக்கிறதா, அது வெளியே பாய்ந்து ஓடிவிடாதபடி ஹாரம் என்கிற இந்த திருவாபரணம் அணை கட்டி அழகை திருமேனியிலேயே தேக்கி வைக்கிறதா. இது தேசிகனுடைய அனுபவம். இரண்டாவது, அடியேனை ஆட்கொண்டதே என்பதற்கு உரையை படித்தால் ஏற்கனவே நான் அடிமையே உணர்ந்தவன், இந்த ஹாரமார்பை சேவித்ததற்கு பின் அடியேன் துதிப்பதற்கே ஈடுபட்டு விட்டேன், என்னை இவ்வாறு அடிமைக்கு பொருந்துகிற செயலிலே தூண்டிவிட்டது, பாரமாய பழவினை பற்றொருத்து என்று செய்யுள் ஏற்ற ஆரம்பித்து விட்டேன். அப்படி பண்ணியது ஆரத்தால் வந்த அழகு என்ற விளக்கம் வியாக்கியானத்திலே கிடைக்கிறது. மூன்றாவது, கோலமாமணியாரமும் என்ற இடத்திலும் கூட மூலத்தில் இருப்பதற்கு மேலே போகிறார் வியாக்கியாதான். கோலமாமணிஹாரம், மா என்பதாலே பெரிஷாக, கோல என்பதாலே அழகாக, மணி என்பதாலே ரத்னத்தாலேயான ஹாரம் என்று அர்த்தம் சொன்னால் போதுமே. அதற்கு மேலே போய் தாயார் வாழும் கோவிலான திருமாருக்கு மணிமகிழ் கட்டினால் போலே என்று அர்த்தம் வரும்படியாக, நாச்சியாருக்கு கோவில் கட்டணமாக இருக்கிற திருமாருக்கு ஒரு ரத்னத்தாக போலே என்கிறார். இந்த மணிகாரம் அப்படி இருக்கிறதா? இது தேசிகன் தானே நமக்கு வழங்கிய உத்ரேட்சை பிராகாரம் போலே இது சுற்றி இருக்கிறது. பிராகாரம் போலே இதற்கு சிறிது உயரம் கூடியிருக்கிறது. இது மணிவளமாக இருக்கிறது. எல்லா கோவில்களுக்கும் போலே மார்பென்னும் கோவிலுக்கும் மதில் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த மார்பிலே ஸ்ரீ தேவி அமர்ந்திருக்கிறார். இந்த காரணங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் இந்த உத்ரேட்சை எவ்வளவு அதிகமாக பொருந்துகிறது என்பதை நாம் ரசிக்க முடிகிறது. ரத்ன பிராகாரம் போலே அல்லவா இருக்கிறது இந்த மணிகாரம். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, முத்து மாலையிலே ஒத்த வட மாலை, மூணு வட மாலை, ஐந்து வட மாலை என்று பல வகைகளில் எல்லாமே இருக்கின்றன என்கிறார். ஐந்தாவது, முடிவில்லதோரில் என்பதை அனந்தமான அத்விதீயமான ஆபிரூபியம் என்று மொழிபெயர்த்ததோடு நிற்காமல் ஒரு விசாரணம் பண்ணுகிறார். ஹாரத்தாலே திருமேனிக்கு அழகா, திருமேனியாலே ஹாரத்துக்கு அழகா என்றால் இரண்டையும் கூறுவது போல ஆழ்வாருடைய வாக்கியம், திருப்பான ஆழ்வாருடைய வாக்கியம் இருக்கிறது என்கிறார் சுவாமி தேசிகன். ஹாரமும் காமமும் திருமேனி என்றால் ஹாரமும் காமமும் அழகு பெறும் மேனி என்று ஒரு அர்த்தம், ஹாரமும் தாமமும் அவற்றுக்கு எழிலான மேனிகம் என்று இன்னொரு கருத்து என்கிறார். அந்யோன்ய சோபகமானவை ஹாரமும் திருமேனியும், ஹாரத்தாலே திருமேனிக்கு அழகு, திருமேனியாலே ஹாரத்துக்கு அதிக அழகு.
இந்த ஐந்து கருத்துகளையும் இந்த அதிவாகன போகம் என்கிற வியாக்கியானம் இல்லாவிட்டால் நாம் இந்த உரைவரிகளை சேர்த்தால் இந்த ஐந்தும் நமக்கு குறிக்குமா? ஆரம் என்பது அனைத்து போலே, ஆரம் என்பது மகிழ்ச்சுவர் போலே, ஆரம் என்பது நம்மை ஆழ்கொள்வது, ஆரம் என்பது ஒப்பற்ற அழகு தருவது, ஆரம் என்பது திருமேனியிலிருந்து ஒப்பற்ற இணையை தருவது, ஆரம் என்பது பல வடங்கள் கொண்டது. இந்த கருத்துக்களுடைய சுருக்கமாகும். ஆரத்தை பற்றி மேலும் கொஞ்சம் சொல்வதற்காக நாம் நித்திய கர்மாக்களுக்கே மறுபடியும் போவோம். நித்தியப்படி சந்தியாவந்தனத்தின் முதலே நாம் ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தித்து வருகிறோம். மகர குண்டலவான் ஹாரி கிரண் மதபு திருதசங்கர என்ற ஸ்லோகம் நித்யநாராயணன். இது சூரிய நாராயணனை ஞானிக்க சொல்லும் போது திருமார்களே எந்தெந்த திருவாபரணங்களை கூறியிருக்கிறார் என்று கவனித்து பார்த்தால் ஹாரம் ஒன்றை மட்டும்தான் சொல்கிறது இந்த ஸ்லோகம். ஹாரி என்று பதத்தாலே காயத்ரி ஜபத்தின் போது ஆறு திருவாபரணங்களை வட்சத்திலே தியானித்தோம் நாம். யோகே வஸ்தி பாஸ்மாகம் ஜிஜோ தர்மாதி கோச்சகா பிரேரயேத்தஸ்ய ஜத்வஜ தத்வரேண்யமுபாஸ்மஹே ஆதித்ய மண்டலே ஜேஜே பரமாத்மானமங்கிடம் விஷ்ணும் சதுர்புஜம் ரத்ன பங்கஜாசனமத்யஜம் கிரீபாதேயூதகடகாதிவிபூஷிதம் ஸ்ரீவத்சவனமாலா ஸ்ரீதுளசீகௌஸ்துபோத்கிருதம் என்று இதே சூரிய நாராயணனை தான் தியானித்தோம். அப்பொழுது ஸ்ரீவத்ச வனமாலா ஸ்ரீ துளசி கௌஸ்துபம் என்கிற ஐந்து ஒரு வரியிலே, ஹாரம் வேறொரு வரியிலே இந்த ஆறையும் தியானித்தோம் நாம். இந்த ஆரையும் தியானித்துக் கொண்டே காயத்ரி ஜபம் பண்ணினோம். சந்தியாவந்தனத்திலே காயத்ரி ஜபம் முடிந்தவுடனே உபஸ்தானம் பண்ணினோம் வேத மந்திரங்களாரே. உபஸ்தானத்துக்கு பிறகு ஒரு சின்ன தியானம். அது அப்படி தியானிக்கும் போது ஹாரத்தை முக்கியமாக தியானிக்கிறோம். இந்த சிறப்பு ஹாரத்துக்கு. இன்னொரு கவி வர்ணனை பொழுது முத்தாரம் என்பது வெள்ளை வெளேர் என்று இருக்கும். சரணாதாலே மேலிருந்து கீழே ஒரு தாரை பெருகுவது போல இருக்கும். என்ன தாரையாக இருக்கும் என்று உத்ரேட்சை பண்ணுகிறார் ஒரு கவி. மித நிர்ச்சரிகா விமிஷ்டி இது கூரத்தாழ்வானவரைய வரதராஜஸ்தலத்திலே. கூரத்தாழ்வானும் மகாகவிதான். என்ன சொல்கிறார்? வரதனே, உன்னுடைய புன்னகை இருக்கிறது எத்தனைத்தான், அது வெள்ளு வெளியர் என்று அருவி போலே இருக்கிறதாலே ஒருவன் உன்னகை அது அது முகத்திலிருந்து எல்லா அருவிகளும் போலே கீழ் நோக்கித்தானே விழும். அப்படி விழும் பொழுது அருவிகள் எல்லாம் மலையிலிருந்து கூட்டலத்திலே விழும், சமவெளியிலே விழும். இது எங்கே விழுந்ததே? உன்னுடைய ஆந்திர பெரிய திருமார்பு இருக்கிறதே,
துழிந்து நீ இந்த புன்னகை என்கிற சுடரும் போது அது ஹாரத்தினுடைய அழகை பெறுகிறது. அந்த புன்னகையே ஹாரம் போல ஆகிறது. அருவியிலிருந்து நதி தோன்றி சமதுவியிலே பாயுமே, அதுபோல இந்த ஹாரத்திலிருந்து முக்தாவளி என்கிற முத்து வனம் தோன்றியிருக்கிறது என்றெங்கே ரூபணம். இதிலே நட்சத்திரத்தை சமவெளியாகவும் முத்து வனத்தை நதியாகவும் ஹாரத்தை புன்னகரி அருவியாகவும் உருவகித்திருப்பதில் நிலப்பொருத்தம், உருவப்பொருத்தம், நிறப்பொருத்தம், அளவு பொருத்தம் என்று பல பல பொருத்தங்கள். கடைசியாக சொன்ன அளவு பொருத்தம் என்னவென்றால் மார்பினுடைய அகலத்தை விசால விஸ்தீர்ணத்தை நாம் ஊகிக்கும்படியாக பேசுகிறார். பெரிய பேராரம் பூண்டு என்று மூன்றாம் திருவந்தாதியிலே ஒரு வரி. மார்பு பெரிஷாக இருக்கிறதா, மலை போல இருக்கிறதா, அது வெடிக்கிற ஹாரமும் பெரிஷாக இருக்கிறதா. பெரிய அளவிலே மார்பையும் ஹாரத்தையும் இந்த திருவந்தாதி பாசுரம் சொன்னது மேலே சொன்ன வரதராஜஸ்தவ ஸ்லோகத்திலே அனுபவிக்கப்படுகிறது. திருவந்தாதி பாசுரங்களை அனுபவித்து விட்டுத்தான் கூறத்தாய்வான் இப்படி எழுதுகிறார். ஆகையாலே நாம் ஹாரத்தை தியானிக்கும் போது ஓம் ஹாராய சர்வாபரணாதிபதயே நமஹ என்ற மந்திரத்தை சொல்லும் போது திருவாராதனத்திலே சொல்கிறோம், ஹாரத்தினுடைய வெண்மை, ஹாரத்தினுடைய பெரிய அளவு, ஹாரத்தினுடைய கட்டுமானம், ஹாரம் நாலா பக்கத்திலும் சுற்றி இருக்கிற சன்னிவேசம், ஹாரத்தினுடைய அழகு, ஹாரத்தினுடைய ஆதிபத்தியம், சர்வ ஆபரண அதிபதியாம் அந்த ஹாரம், எல்லா ஆபரணங்களுக்கும் தலைமை பூண்டிருக்கிறது ஹாரம். இந்த பண்புகளை எல்லாம் சேர்த்து தியானிக்க வேண்டும் நம் திருவாராதனத்திலே. திருவாரூரிலே இருக்கிற ஆறு பூஷணங்களிலே நாளை நாம் படித்துக் கொண்டோம். இப்பொழுது ஐந்தாவதுக்கு போகிறோம். உலகி மாலை என்பது இதை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம். துஷாரசாயம் துளசி பூஷணம் துரங்கமுகம் வந்தே சுங்கசாரஸ்வத பிரதம் என்கிற ஸ்லோகம் சயக்ரீவன் விஷயமானது. ஒவ்வொரு பாதத்திலும் பூ ஆரம்பிப்பது துஷாரம் துளசி துரங்கமம் துங்கம் என்ற பதங்களை இட்டு இந்த ஸ்லோகத்திலே ஒரே ஒரு பூஷணத்தை தான் சொல்லியிருக்கிறான், துளசீதாம பூஷணம் என்று. எத்தனையோ அகஞ்சேதமான திவ்ய பூஷணங்கள் இருக்கும் பொழுது துளசி மாலைக்கு மாத்திரம் தனிச்சிறப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டாள் மாச்சியார் திருமொழியிலே ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது அணிதுழாய் பார்த்தோரும் நெச்சம் தன்மை படைக்க வல்லவே நம்போ என்றார். அணிதுழாய் தான் இருக்கிறது அவருடைய மனசு பகவான் அணிந்திருக்கிற திருநாள்களில் இருக்கிற ஜோனாய்த்தாருக்கு ஓடுகிற நெஞ்சலாம். அதனாலே அவள் அவசைப்படுகிறாளாம். அங்கோ என்கிறாள் அனைத்து
என்கிறார் மைசையர்கோ. அவர் பாடலிலும் துழாய் மாலையை அணியாக பேசியிருக்கிறார். தன் துழாய் வடம் கலந்த மாலை துழாயினுடைய வடம் கலந்த மாலை அவருடைய மார்பிலே அழகு பண்ணுகிறது. இதை சொல்லும் பொழுது தன்மை, கவர்ச்சி, அழகு என்று மூன்று சிறப்பம்சங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. தன் துழாய் என்பதாலே குளிர்ச்சி, அதற்கு ஓரும் நெஞ்சம் என்றதாலே கவர்ச்சி, அணிதுழாய் என்றதாலே அழகு. இவ்வாறாக ஆண்டாள் திருமேஷையாழ்வார் பாசுரங்களிலே துளசி மாலைக்கு குளிர்ச்சி, கவர்ச்சி, அழகு இவையெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு திருக்கந்த விருத்த வரையிலே மாலை என்று இருக்கிறது. அதிலே இன்னும் சில சிறப்பம்சங்களும் சொல்கிறார் துளசி மாலைக்கு. முதலிலே யாரு வாழ்த்த சொல்கிறார், துழாய் மாலையா அல்லது துழாய் சூடிக திருமாலையா? இரண்டு கருத்துக்கும் இடம் பெறுகிறது இங்கு இருக்கிற வரி. துழாய் மாலை வாழ்த்தி வாழ்மினோ, துழாய் மாலை வாழ்த்தலாம், துழாய் உள்ள மாலை திருமாலை வாழ்த்தலாம். மேலும் அடர்த்தி, தன்மை, வாழ வைக்கும் பண்பு இதையெல்லாம் பற்றி இந்த ஒரே வரிக்குள்ளே சொல்லிவிட்டார். துழாய் மாலைக்கு இதெல்லாம் இருப்பதா? அடர்த்தி, தொத்தி விட்ட குளிர்ச்சி, தன் துழாய் வாய வைக்கும் பண்பு, துழாய் நன் மாலை வாழ்த்தி வாழ்வினோ. நான் வாழ்த்தினால் வாழலாம், துழாய் மாலையை வாழ்த்தினால் நாம் வாழ்ச்சி பெறலாம். இந்த மூன்று சிறப்புகளும் துழாய் மாலைக்கு கூறப்பட்டன. இவ்வாறாக இதுவரை ஐந்து மார்பணிகளுடைய பெருமையை பேசியாச்சு. ஆறாவதாக திருமகள் என்கிற ஒரு விசேஷமான மார்பணியை பற்றி தனியே ஒரு நாள் முழுதும் பேச வேண்டும். இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டுமாவது இப்போது பார்த்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைய உபன்யாசம் முழுமை பெறாமல் போகும். ஆறிலே ஐந்தை மட்டும் சொல்லி நிறுத்தலாமா? அதற்காக ஆறாவதற்கு ஒரே ஒரு ஸ்லோகம், ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே பராசர பக்தருடைய ஸ்லோகம். பிரமாணம் சிவகரரசனாதாரதம்யே முரரே வேதாந்தாஸ்தத்வசிந்தாம் முரதிபுரதியத்பாதசிந்தை சரந்தி போகோபாக்காதகேலீ துளசித பகவத்வைஸ்வரூப்யானுபாவா இதிலே இரண்டாம் வரி மட்டும் இப்போது போதும். வேதாந்த தத்துவ சிந்தா முரவிதுரதிய பாதத்தின்னை சாமஸ்ரீ என்ற விசேஷப்படம் நாலாம் பாதத்தில் இருக்கிறது. அந்த ஸ்ரீயினுடைய பாத சின்னை, அவளுடைய லட்சுமியுடைய பாத சுவடுகள் முரதிதுரசி முரரியினுடைய மார்பிலே இருக்கின்றனவாம். வேதாந்தாக சத்துவ சிந்தாம் தரந்தி, வேதாந்தங்களுக்கு பரதத்துவம் பற்றிய சிந்தை வரும்போது நிர்ணயத்தை எட்டுவதற்கு எது பரதத்துவம் இதுவா அதுவா என்ற சந்தேகம் இல்லாமல் நிச்சயம் பண்ணுவதற்கு அந்த சின்னங்கள் உதவுகின்றனவா? லக்ஷ்மியினுடைய பாத சின்னங்கள் மார்பிலே இருக்கின்றனவே, அதை வைத்துக் கொண்டு நிர்ணயம் பண்ணுகிறார்களாம். எவ
பார்வதியே லட்சுமிவோ அவரே பரபத்யம் என்று நிர்ணயிக்க வேண்டி இருக்கிற நிர்பந்தம் எப்படி ஏற்பட்டது என்றால், என்று வேதவாக்கியம் செய்துவிட்டது. பரம்பொருளுக்கு லக்ஷ்மி பத்னி என்று பரம்பொருளை அவ்வாறு அந்த வேதம் தெரிவித்தபடியாலே இதை சமஸ்காரமாக பேசுவதற்காக லக்ஷ்மியினுடைய பாத சின்னங்கள் நிர்ணயத்தை எட்ட வைக்கின்றன என்கிறார் இந்த கடி. அவள் லக்ஷ்மி ஒரு மாறுதலங்காரமாக மட்டுமில்லை, பரதத்துவ நிர்ணயத்துக்கு கூட பயன்படுகிறாள் என்று இங்கே சொல்கிறார். ஆறாவதான இந்த திருமாலினாச்சியார் என்கிற அலங்காரத்தை கூட்டத்தை வேறொரு நாள் விவரமாக பேசி மகிழலாம் என்று நிறுத்திவிட்டு இந்த ஐந்து பூஷணங்களுக்கே திரும்பி வருவோம். ஆறும் சேர்த்து பேசிய மூன்று சுத்திகளை பார்த்தோம். ஆறையும் தனித்தனி பாடல்களில் வர்ணித்த 10-12 சுத்திகளை இன்றைக்கு பார்த்தோம். சேர்த்து பார்த்தாச்சு, தனித்தனியாயும் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஆறையும் இரண்டிரண்டாக சேர்த்து பாடுகிற சில சுத்திகளை பார்க்க போகிறோம். ஆறு அணிகளிலிருந்து இரண்டு இரண்டாக எடுத்த 15 ஜோடிகள் கிடைக்கும் என்கிறது கணித சாஸ்திரம். அவ்வளவையும் பார்க்க இன்றைக்கு அவகாசம் போதாது. ஓர் இரண்டை மட்டும் பார்க்கலாம், மற்றவர்கள் அடுத்த வாரம். முதலிலே ஸ்ரீவத்சமும் லக்ஷ்மி சேர்த்து வர்ணனை. தனித்தனியாக வர்ணித்தால் கிடைக்க முடியாத ரசம் சேர்த்து வர்ணிக்கும் போது கிடைத்துவிடும். அற்புத சடகம் என்று பிராகிருத பாஷையிலான ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகன் தன்னுடைய இளமை பருவத்திலேயே யௌவன காலத்திலே அருளி செய்த ஸ்தோத்திரம். அவர் அருளிய ஸ்தோத்திரங்களிலே ஆரம்ப காலத்தில் அதிலிருந்து ஒரு ஸ்லோகம், சுகலக்கணசிவச்சோசிமிச்சோனோர இந்த ஆரியாவிருத்த ஸ்லோகத்திலே அர்த்தம் புரிய ராயாகும் என்றால் அது வேறு பாஷையில் இருக்கிறது பார்க்கட்டும். ஆனால் அர்த்தம் புரிவதற்கு முன்னரே ஒரு சமக்காரம் புரிகிறது. முதலடி சிறிவச்சோ என்று முடிகிறது, இரண்டாவடியும் சிறிவச்சோ என்றே முடிகிறது. ஆனால் அர்த்தம் வெவ்வேறாக இருக்கிறது. முதலடியிலே ஸ்ரீவத்சம் என்கிற மார்பு அர்த்தம், இரண்டாவடியிலே ஸ்ரீ வத்சம். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, வத்சம் என்றால் மார்பு. முதலடியிலே ஸ்ரீவத்சம் என்கிற மறு, இரண்டாவடியிலே லக்ஷ்மியை கொண்ட மார்பு. இதே மாதிரி மூன்றாவடி சதீஜகையோ என்று முடிகிறது, நாலாவடியும் சதீஜகையோ என்று முடிகிறது. ஆனால் அர்த்தம் வெவ்வேறாக சொல்ல வேண்டி இருக்கிறது. நாலாவடியிலே கயோ என்பது கஜ யானை, ஏதோ ஒரு சிறந்த கவிஞருடைய பாடல் என்பது புரிந்து விடுகிறது. சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் இது. இதனுடைய அர்த்தம் ஸ்ரீவத்சம் என்கிற மறு மங்களத்துக்கு சின்னமானது, அத்தோடு கூட மார்பிலே இருக்கிற லக்ஷ்மி ஒரு கணம் கூட பிரியாதவள். வத்சஹா என்பதற்கு மார்பு என்ற அர்த்தம் கோஷங்களிலே இருக்கிறது, அமர கோஷத்திலேயே கூட. மார்பணிகளையும் கொண்டி ஸ்ரீவத்சம்
ஸ்ரீ என்கிற இரண்டு மார்பு அலங்காரங்களையும் கொண்ட நீ தேவநாயகா கருட நதிக்கரையிலே ராமனுக்கு சமீபத்திலே காட்டானை போல விளங்குகிறீர். இந்த அர்த்தம் நமக்கு இப்போது முதல் தாய் போதும். நீர் விளங்க உமது மார்பில் இருக்கும் இரண்டும் காரணங்களாகின்றன. ஒன்று ஸ்ரீவத்சம், இன்னொன்று ஸ்ரீ கொண்ட வத்சம். அதாவது பூவன் நிவாது பொருந்திய தெய்வநாயக அணியமராக தலங்களாயிலங்கி என்கிறது மும்மணி கோவில் வரி. ஸ்ரீவத்சம் அணியாக நிற்கும் மார்பிலே அலங்கலாக இலக்குகிற லக்ஷ்மியை பற்றி பேசுகிறது மும்மணி கோவில். அதே ஸ்ரீவத்சம் அணியாகவும் லக்ஷ்மியை பற்றியே பேசுவதால் தற்பொழுதைய மும்மணி கோவை வரிக்கு மிக அருகில் பொறுத்துக் கொள்கிறது இந்த அற்புத சதக ஸ்லோகம். இது இந்த இரண்டு பூரணங்களையும் சேர்த்து மார்பை வர்ணித்த ஸ்லோகம். அடுத்ததாக ஸ்ரீவத்சத்தையும் கௌஸ்துபத்தை சேர்ப்போம். இரண்டு பூஷணங்களையும் சேர்த்து பகவானின் திருமார்பிலே வர்ணிக்கிற இரண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம். ஒன்று ஸ்ரீமத் தானிவசத்திலே திருவதார கட்டத்திலே பலரும் இந்த ஸ்லோகத்தை பாட்டாக பாடுவதாலே பிரசித்தமான ஸ்லோகம் இது. கிருஷ்ணர் அவதரிக்கும் போது திவ்ய பூஷணங்களுடனும் திவ்ய ஆயுதங்களுடனும் கூடவே பிறந்ததாலே அவர் ஒரு அற்புதமான பாலகனாக இருந்தாராம். அமதுதம் பாலகம் என்று ஆரம்பிக்கிறது ஸ்லோகம். முடிக்கிறது எப்படி? ஸ்ரீவத்ஸலக்ஷ்மன் இந்த ஸ்லோகத்தை மொத்தத்திலே நாடுகிறார். ஸ்ரீவத்ஸம் என்கிற மருவம், கௌஸ்துகம் என்கிற மகியம், கிருஷ்ணன் என்கிற குழந்தையோடு மற்ற மார்பணிகளை வசுதேவர் குழந்தையிடம் சேவிக்கவில்லை. மணிக்கும் மருவுக்கும் மட்டும் தனித்துவம் இந்த ஸ்லோகங்களிலே. இதே போல பிரசித்தமான சகஸ்ரநாமாத்தியாயத்திலே பூமிகையில இருப்பதே மேகஸ்யாமம் தீபகௌஷேயவாசம் ஸ்ரீவத்ஸாங்கம் கௌஸ்துபோத்வாசிதாங்கம் என்று முதல் பாதி. இதிலே இரண்டே இரண்டு மாரவணிகள் பற்றித்தான் பேசி ஸ்ரீவத்ஸமும் கௌஸ்துபமும். இவ்வாறாக அணியமராகத்து அமர்ந்திருக்கிற அணிகளை பற்றியாக நாம் அடுத்த வாரமும் பேசி அடுத்த வாரம் இந்த அணிகள் அமர்ந்திருக்கிற ஆதத்தை பற்றியும் பேசுவோம். ஆதம் என்றால் மார்பு, பற்றி வர்ணனை பகவானின் மற்றத்தலத்தை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு அடுத்த வாரத்தில். ஸ்ரீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.